நாங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம் அன்பானவர்களுக்கு அழகான பரிசு இருவரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இன்னைக்கு செயற்குழு கூட்டம் நடக்கும் யாரும் இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன சார் உள்ள பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களா முதலமைச்சர் வேட்பாளர் ஓபிஎஸ்ஆ யுபிஎஸ்ஆ என்ற விவாதம் வந்து பறந்து போகும் பொழுது அங்கே வந்து மு க முதலமைச்சரா என்ற விவாதம் இல்லாமல் போயிருதுல்ல அப்போ விகேஎஸ் வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் பொய் செயலாளர் நாய் விடுமா அப்போனா முழுமையாக விகேஎஸ் கே வருகையை குறித்து தான் முழுமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா விகேஎஸ் வருகையை குறித்து யாருக்குமே பேசுவதற்கு வந்து தைரியம் இல்லை பாஜகவினுடைய உதவி எதிர்பார்க்கிறார்கள் டிடிவி அவர்கள் விகேஎஸ் வெளி வருகைக்காக பாஜக வந்து விகேஎஸ் கேஎஸ் டிடிவியோ ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்களா நச்சுத்தன்மை உள்ள சிந்தனையாளர்கள் அப்படி சிலருடைய பரப்புரை வந்து முழு கவி கேஎஸ் டிவிக்கு எதிராக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து இருந்தது என்பதை யாராவது மறுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை அவங்க மேலே எங்களுக்கு பகை உணர்வு இல்லை நாங்கள் வந்து அண்ணா அதிமுக அரசாங்கம் எடப்பாடி எதிர்த்து தான் பரப்புரை செய்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும் திமுக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று தேடுவாங்க சரி அதில் தான் ரஜினிகாந்தை வந்து கட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதாக பின்னால் இருந்து உதவுகிறார்கள் ரஜினி கட்சி கமல் கட்சி சேர்ந்துகிட போகிறாங்க இப்படியெல்லாம் பேச்சிடலாம் ரஜினி கமல் சேர்ந்துகிட போகிறாங்களா பாஜக அதிமுக கூட்டணியில் உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பேசப்படுது ரெண்டு பேருமே வந்து புரிந்து கொண்டு பிரிந்து செல்வதுன்னு ஒன்று சூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களுடன் நாம் வந்து இணைந்து செயல்படலாம் மக்களவையில் முடிவெடுக்குமானால் அகில இந்திய ஆளுங்கட்சி அவர்கள் வந்து தனித்து நின்று வருகிற தேர்தலில் தங்களுடைய பலம் என்னென்னு பார்க்கணும் என்பது தான் சிந்திப்பாங்க அதிமுகவுடன் நாங்கள் இல்லை பார்த்தீங்களான்னு சொன்னால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சூரியன் கட்சியுடன் வந்து இணைந்து போக முடியும் சூரியன் கட்சி கூட இணைந்து போனால் வந்து இருபத்தி நாலில் தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்க முடியும் சூரியன் கட்சி தாமரையோடு இணையுமான் தான் தெரியலே தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்கு நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு டி எஸ் எஸ் மணி அவர்கள் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நீர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் போல மகிழ்ச்சி சார் சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு வந்திருப்பீங்க அந்த அடிப்படையில் என்னுடைய முதல் கேள்வி அப்படிங்கிறது ஆளுங்கட்சியான அதிமுகவை பற்றி தான் நிறைய சலசிறப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு குறிப்பாக ஓபிஎஸ்இபிஎஸ்க்கு இடையில் ஒரு பணிப்பு இருக்கு ஆனால் வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் கூட வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கோஷ்டி தனியாக ஒரு கோஷம் இபிஎஸ் கோஷ்ட் தனியாக ஒரு கோஷம் போட்டாங்க ஆனால் அதற்கு அடுத்தது இருவரும் சேர்ந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இன்றைக்கி செயற்குழு கூட நடக்கும் யாரும் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்ன சார் உள்ளே பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இதன் மூலம் வெளியே உள்ள வெளிப்பாடு என்ன உங்களுக்கு தெரியுது யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று தானே தெரியுது ம் அப்படி தானே அப்போ அதுதானே ஊடகங்கள் எல்லாம் விவாதிக்கும் எல்லோருமே விவாதிக்கிறீங்க முழு தமிழ்நாடும் அப்போ ஸ்டாலின் வரல அதில் அப்படி ஒரு தந்திரம் இருக்கலாம் இல்லை சார் இப்போது அதிமுகவுக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல வராங்களா அதுதான் சிக்கலா அதுதான் நீங்கள் கே கேட்ட அந்த முழக்கங்கள் என்பது அவை சண்முகம் சாலையில் அண்ணாதிமுகவினுடைய அலுவலகம் தலைமை அலுவலகம் முன்னால் போடப்பட்ட முழக்கம் என்பது அம்மாவினுடைய வாரிசு ஓபிஎஸ் என்ற முழக்கம் ஓடுகிறார்கள் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிரந்தர முதல்வர் இபிஎஸ் என்று இபிஎஸ்ஆர் ஓட்டு வாக்கு முழக்கம் போடுறாங்க அப்போது முதலமைச்சராக வேட்பாளர் ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ என்ற விவாதம் வந்து பறந்து போகும்பொழுது அங்கே வந்து மு க ஸ்டாலின் முதலமைச்சராக என்ற விவாதம் இல்லாமல் இல்லை அதுக்காக செய்த தந்திரமான்னு நான் கேட்டேன் பதில் அது நீங்கள் சார் சொல்லணும் அதாவது உள்ளே பிரச்சனை இருக்கானா இருக்குது என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் முதல்ல யார் வந்து இது தொடங்கியதுன்னு பார்க்கணும் ஒரு மாதம் நாளில் செல்லூர் ராஜு முதல்ல சொல்கிறார் மதுரையில் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சராக யார் வரணும் அதிமுகவின் முதலமைச்சராக வேட்பாளராக என்று சொன்னால் தேர்தல் முடிந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யணும் இப்படிதான் எம்ஜிஆர் தேர்வு செய்தாங்க அம்மாவை தேர்வு செய்தாங்க அப்படின்னு சொல்கிறார் அதை அடுத்து உடனடியாக இல்லை இபிஎஸ் தான் முதலமைச்சர்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார் ஒரு விவாதமாக விவாதமான பிறகு வந்து ஓபிஎஸ் முதலமைச்சர்னு சொல்லி சோரொட்டி ஓட்டப்பட்டது தேனியில் என்பது வந்து காலையில் அதிகாலையில் ஒரு பெரிய விவாதம் செய்தியாக மாறியது உடனே ஒரு பத்து அமைச்சர்கள் ஏழு பத்து அமைச்சர்கள் தலைமைச் செயலகத்தில் கூடுறாங்க கூடினவங்க வந்து காலையில் அந்த கொடியேற்று விழாவாக அந்த சுதந்திர தினமாக அதை பண்ணுறாங்க அது முடிச்சுட்டு அப்படியே அவ்வளவு பேரும் ஓபிஎஸ் வீட்டுக்கு போகிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க உடனே என்னமோ நடக்க போகுதுன்ட்டு ஊடக பாவம் நினச்சிக்கிட்டு இருந்தான் அதற்கு பிறகு விவாதிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே எல்லாரும் அதே வாகனங்கள் எல்லாம் இபிஎஸ் வீட்டுக்கு இபிஎஸ்கிட்ட போய் பேசுகிறாங்க மறுபடியும் அத்தனை வாகனமும் டைங்கினு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓபிஎஸ் வீட்டுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிக்கை கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை நமக்குள்ள ஒற்றுமையும் அப்போ விவாதம் என்பது ஆகிவிட்டது அப்புறம் ஒற்றுமை என்பது ஆகி கா காட்டப்பட்டது அதில் எழுதும் பொழுது சொல்கிறாங்க நீங்கள் வந்து நமது பரஸ்பரம் கருத்துக்களை வந்து வெளியே சொல்வதுனால எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் கருத்து வேறு எங்கள் கருத்து வேறு என்பதை ஒப்புக்கொள்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த அறிக்கையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போன்று வந்து சில விஷயங்கள் இருந்துச்சு ரைட் அப்போ உண்மையாகவே முரண்பாடு இருக்கிறது வாதம் இருக்கிறது மோதல் இருக்கிறது போட்டி இருக்கிறது என்பதாக நாடு புரியும்படி வந்தது அப்போது அவர் வந்து கேட்டதாக சொல்லப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து தேனியில் சுவரொட்டி ஒட்டிட்டாங்க ஓபிஎஸ் முதல்வர் என்று சொன்ன தானே வாரீங்க ஏற்கனவே சேலத்தில் ஈபிஎஸ் முதல்வர் ஒட்டினபொழுதெல்லாம் நீங்கள் வரல என்பதாக அவர் கேட்டார் என்பதாகலாம் சொன்னாங்க ஆனால் அடங்கி போவது என்ற நிலையிலிருந்து ஓபிஎஸ் வந்து எழுந்து பேசுகிறார் என்பதாக சொன்னார் அப்போ ஓபிஎஸ் அணி என்பது தனியாக இருக்கிறதா அதற்கு பின்னால் வந்து பாஜக இருக்குமா இப்படியெல்லாம் வந்து ஊரில் யூகங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு ஒரே மகிழ்ச்சியாக யூகங்களை கட்டவிழ்த்து விடுவாங்க உடனே சமூக வலைத்தளத்தில் பொழுது போகவில்லை என்று எல்லாம் அதை பற்றி விவாதிப்பாங்க ஆனால் செல்லூர் ராஜு அப்படி பார்த்தால் ஈபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் ஆளா என்றால் என்றைக்குமே இல்லை செல்லூர் ராஜ்ஜி தன்னுடைய சட்டை பையிலேயே நான் வி படத்தை வைத்திருக்கிறேன் அப்படித்தானே வைப்பேன்னு சொல்லி சொன்னார் விகேஎஸ்னால் புரியுதுங்களா நீங்கள் வந்து எம்கேன்னு சொல்கிறீங்க எம்கேஎஸ்ன்னு சொல்கிறீங்க எம்ஜிஆர்னு சொல்கிறீங்க ஜேஜேன்னு சொல்கிறீங்க அதனால சசிகலா விகேஎஸ்னு சொல்லலாம்ல சரி ஒரு வி ஆதரவாளர் செல்லூர் ராஜ் வந்து எப்படி வந்து ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இபிஎஸ் அல்லான்னு கருத்தை கொண்டு வர பார்க்குறாரு அதில் ஓபிஎஸும் வந்து என்ன மகிழறாரு என்பதாக விவாதிக்கணும் முறைப்படி ஓகே அப்படி பார்த்தால் வந்து இல்லைங்க எல்லாமே தப்பு தான் எதிர்த்ததெல்லாம் என்று ஓபிஎஸ் வந்து நேரடியாகவே ஒப்புக்கொண்டு விட்டார் வெளியே வர வேண்டிய சிறையிலேருந்து வெளியே வர வேண்டிய நிலையில் இருக்கும் விக்கியஸ்தா என்ற செய்தியும் ஒரு பக்கம் வரும் எல்லா சரி எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோம் மறுபடியும் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன நிகழ்வு நடக்குது அது பதினெட்டாந்தேதி இன்றைக்கி இருபதுன்னு சொன்னால் பதினெட்டு ரெண்டு நாள் முன்னால் அவை ஷண்முசாலையில் மறுபடியும் கூடுறேன் கூடி நாம் வந்து முன்கூட்டி பொதுக்குழு நடத்திடுவோமா என்பதெல்லாம் யூகங்களை வெளியே வர்றாங்க அப்போ விகேஎஸ் வெளியே வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தான் பொதுச் செயலாளர் நாய்விடுமா அப்போ முன்கூட்டி நடத்துவோமா அப்படிலாம் பேச்சு வெளியே இல்லை அப்போ அப்போனா முழுமையாக விகேஎஸ் வருகையை குறித்து தான் முழுமையாக பேசுனாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா விகேஎஸ் வருகையை குறித்து யாருக்குமே பேசுவதற்கு வந்து தைரியம் இல்லை என்பதாக நான் புரிஞ்சுருக்கேன் ஆனால் அதனுடைய தாக்கத்தில் பேசுவாங்க நீயா நானா அப்படி செய்வோம் இப்படி செய்வோமா எல்லாமே வந்து விகேஎஸ் வெளியே வருவதை உள்ள ஒட்டி உள்ள தாக்கங்கள் அப்போ அதில் வந்து பதினெட்டாம் தேதி விஷயம் எப்படி வெளியே கசியுது செல்லூர் ராஜு ஓப்பனாக வெளிப்படையாகவே எல்லோரும் முன்னாலேயும் சொன்னார் சசிகலா வந்தால் இணைஞ்சு செய்வோம் செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்னார் அதாவது அதிமுக வந்து சசிகலா வந்துவிட்டாங்க அப்படின்னா இணைந்து செயல்பட போகிறாங்க சசிகலா அம்மையார் கூட அப்படித்தானே வந்து சொல்லியிருக்கார் அவர் அப்படின்னு வருது உடனே அதே மாதிரி ஆர்பி உதயகுமாரும் சொன்னார் இல்லை ஜெயக்குமார் நீங்களாம் சொல்லித்தானே எதிர்த்தோம் இப்போ அப்படின்னு போங்கையா இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போனார் இப்படியெல்லாம் வந்து செய்திகள் வரும் இந்த செய்திகள்லாம் உண்மையாக இருக்குமானால் என்ன தெரியுதுன்னு சொன்னால் அதற்குள்ளே ஓஎஸ் பணியை வெளியில் சொல்கிறாரு வி ஆதரவாக அவங்க வந்தால் அவங்க தலைமையில் தானே இருக்க முடியும் அதே போல் ராஜேந்திர பாலாஜி சசிகலா தான் நான் மகிழ்ச்சி அடைவேன் சொல்லி அவர் சொல்கிறாரு அவர் உண்மையில் எந்த நீரோட்டம் என்பதை அது நிரூபித்து காட்டு அப்போ பாதிக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இப்படி சொல்கிறாங்களே என்பதெல்லாம் வெளியே வரும்பொழுது இதுவரை வந்து விகேஎஸ் ஒரு ஆளே இல்லை அவங்களுக்கு எந்த பவரும் இல்லை அவங்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை என்பதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்பி கொண்டிருந்த தமிழ்நாட்டின் குறிப்பிட்ட ஊடகங்கள் உட்பட எல்லோருமே விகேஎஸ் வந்து ஒரு சக்தி அவங்க வந்தாங்கன்னா எல்லாமே வந்து என்ன ஒழுங்காக ஏற்றுக்கொள்வாங்க என்பது போல் பேசத் தொடங்குகிறேன் இந்த நேரத்தில் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வேண்டுமே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இருக்காங்க அப்போ பொதுச் செயலாளர் என்பது யார் இல்லை ஒருங்கிணைப்பாளர் இணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க என்பதாக நாங்கள் தான் முடிவு செய்துக்கிட்டோம் என்பதாக இன்னொரு பக்கம் விளக்க சொல்கிறோம் ஆனாலும் தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்க ஒற்றை தலைமை என்பது தேவைப்படுது என்பதாக தொண்டர்களுடைய உணர்வுகள் என்பது தொண்ணூற்றி ரெண்டு விழுக்காட்டுக்கு மேலே யாருக்கும் புரிய முடியுது அப்போ அதிமுக என்பது வந்து ஒரு பெரிய கடல் போன்ற ஒரு அமைப்பு அதில் வந்து அப்படி தொண்டர்கள் இருப்பாங்க அப்போ அது வந்து கீழே வந்து அதை சுற்றி ரெட்டை இலைக்கான வாக்கு வங்கி என்பதும் கூட இருக்கும் உதாரணமாக ஒரு கட்சி கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இப்படின்ட்டு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எண்ணிக்கை சொல்லிடலாம் பறந்துபட்ட மக்கள் கட்சி சார்பற்ற மக்கள் வாக்களிக்க வர்றவங்க என்பது பெரிய அளவுக்கு இருப்பாங்க ஆனால் கடந்த தேர்தலில் பார்க்கும்பொழுது ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு பெரிய அளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ப பதினாலை ஒட்டி அவங்களுக்கு வந்த செல்வாக்கு நமக்கு தெரியும் பெண்கள் மத்தியில் கூட அப்படியே ஐம்பது விழுக்காடு பெண்களும் மேட்டுக்குடியிலிருந்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்கள் வரை எல்லா பெண்களுமே அப்படியே என்பதை எல்லாம் பார்த்தோம் திமுக வீட்டு பெண்கள் முதற்கொண்டு அம்மாவுக்கு தான் ஓட்டுன்னு சொன்னாங்க என்பது அவங்களுடைய அந்த சென்சிட்டிவிட்டி அந்த பெண்களுக்கான உரிமைகளுக்கும் வேலைத்திட்டங்களுக்கும் அவர்கள் வந்து செய்தாங்க பங்களிப்பு என்பதாக ஒரு பரவலாக வந்துச்சு நாம் எந்த பக்கமும் இல்லாமல் சார்பற்ற பக்கச்சார்பற்ற நிலையிலிருந்து பார்த்தாலும் இதையெல்லாம் பார்க்க முடியும் ஓகே ஓகே கண்ணால் விஷுவலாக அது ரெண்டாயிரத்து பதினாலில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு தேர்தல் முடிவுகளை அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பொழுது அந்த தேர்தலில் என்ன ஆச்சுன்னா கிராமங்களில் உள்ள வாக்குச்சாவடிகளில் போய் நேரில் பொழுது நேரில் பார்த்தவர்கள் சொல்லும்பொழுது கேட்டால் வழக்கமாக பார்த்திங்கன்னா வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடியில் வாக்கு முன்னாலெல்லாம் வந்து சீட்டு தானே போடுவாங்க இப்போ தானே ஆமாம் மின்னணும் அப்போ அந்த வாக்கு சாவடிக்கு அந்த பெட்டிகளெல்லாம் வெளியே வரும் பொழுது பெட்டிகளை வந்து சரியாக பூட்டினாங்களா பெட்டிகளை நல்லா ஒட்டினாங்களா சீல் குத்தினாங்களா அதை வந்து தேர்தல் அதிகாரி முன்னால் வாக்குச்சாவடி அதிகாரி முன்னால் என்ன எல்லா கட்சியினுடைய ஏஜென்ட்களும் இருந்தாங்களா எல்லோரும் கையெழுத்து போட்டாச்சா அப்புறம் எடுத்துகிட்டு போய் காவல்துறையினுடைய முழுமையான பாதுகாப்பில் கொண்டு போச்சா இதையெல்லாம் கவனிப்பாங்க இது வந்து கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அனுபவமும் நடைமுறை உறுதல் அப்போ என்ன செய்வாங்கன்னா வெளியில் வந்து ஆதரவாளர்கள் நின்றுக்கிட்டு யாராவது வந்து அடித்து தூக்கிட்டு போயிடக்கூடாது வாக்கு பெட்டி என்பது போல் அதை எச்சரிக்கை பார்ப்பாங்க இது மனோநிலை நிலை மக்கள்கிட்ட பார்த்தா அண்ணாதிமுக கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத மக்கள் ஒரு பெரிய கூட்டம் கூட்டமாக கிராமத்தில் இருந்தாங்க இந்த வாக்குச்சாவடியிலிருந்து வாக்குப்பெட்டி எடுத்துகிட்டு போகும்போது பா இந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு ஈடுபாடு என்பதாக அதை புரிய முடிஞ்சிச்சு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமூக பார்வை இப்படியாக இருந்த ஒரு கட்சியில் இன்றைக்கு வந்து எப்படி பார்க்குறாங்க என்பது தான் அதில் முக்கியம் அப்போது நமக்கு வர்ற செய்திகளெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே என்ன காரணத்திற்காக சிறைக்கு போனாங்க என்பதெல்லாம் கூட விவாதமாகாது ஆனால் சிறையில் போய் நாலு ஆண்டு நாலரை ஆண்டு இருந்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதுவும் ஒரு பெண்மணிங்கும் பொழுது அது வந்து ஒரு அனுதாப அனுதாபாலையாக மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க என்னோட இன்னொரு கேள்வி சார் விகேஎஸ் பத்தி பற்றி நீங்கள் பேசிட்டிங்க செலவரத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார் அப்படின்னு செய்தியெல்லாம் நம்ம கேள்வி கேள்விப்பட முடிஞ்சுது ஒருவேளை பாஜகவினுடைய உதவி எதிர்பார்க்கிறார்கள் டிடிவி அவர்கள் விக்கேஎஸ்டர் வெளி வருகைக்காக அதாவது சட்டத்தின் மூலமாக மட்டும்தான் அணுகுமுறை என்பது போல் டிடிவி வெளியே அறிவிக்கிறாரு அதுபோலத்தான் தோற்றம் அளிக்கிறது என்னன்னு சொன்னால் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க அரசாங்கத்தில் ஏதாவது பதவியில் இருந்தாங்களா விக்கேஎஸ் இல்லை இல்லை அப்போது அரசாங்கத்தில் பதவியில் இல்லாதவங்க வந்து குவிப்பு வழக்கில் வந்து எப்படி வர முடியும்னு சட்டத்தில் எங்கேயாவது சொல்லுதா சாதாரண சனம் தானே சாதாரண குடிமக்கள் நமக்கு தெரியல அப்படி ஒன்றும் புரியல அப்படி இருக்கும்போது அவங்களையும் தண்டனையில் போட்டு போட்டாங்களே அப்போது அது வந்து உரிய முறையில் வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் கொண்டு போனால் எடுபடுமா என்ற விஷயம் கூட ஒரு விவாதத்தில் இருக்க வேண்டிய ஒரு செய்தி இன்னொன்று சிறை தண்டனை ஏகிவிட்டு வருகிறார்கள் அதனால் ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தல் நிற்கக்கூடாது அரசாங்கத்தில் இருப்பவருக்குத்தானே அந்த மாதிரி வந்து மறுபடியும் தேர்தல் நிற்கக்கூடாது தேர்தல் நின்று வெற்றி பெற்று வந்தவருக்கு அப்போ சாதாரண குடிமக்களுக்கு எப்படி அது அதுவும் அதுவும் புரியலை புரியுதுங்களா இப்படி வந்து நமக்கு புரியாத சட்ட நிபுணர்களுக்கு தானே தெரியும் அப்போ சட்ட வல்லுநர்கள் எங்கே இருப்பாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் என்ன பெங்களூரு கோர்ட்டில் போய் என்ன எல்லோரும் ஆர்வத்திலோ உணர்ச்சியிலோ வேறு காரணத்திலோ என்ன நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் பொழுது என்ன முழக்கமிட்ட வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்னால் முழக்கமிடுறதுக்காக நீங்கிறது போல் ஆனால் முழக்கமிட்ட வழக்கறிஞர்கள் நடந்த நிகழ்வை தொடரும் என்பது போல இல்லாமல் டெல்லியில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் என்பதாக உள்ளவங்க வேறு மாதிரி தானே இருப்பாங்க அவர்கள் போன்றவர்களை அணுகினால் அவர்களை முறையாக சட்ட விஷயங்களை எடுத்து வைத்தால் அது வந்து வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே டிடிவி சொல்லியிருக்க முடியும் சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு போவோம் ராஜா செந்தூர் கூட சொல்ல முடியும் அதனால் அது போன்ற விஷயங்கள் தான் அதில் வந்து பார்க்கப்படும் தவறாக கூட ஒரு ஏட்டில் வந்து பாஜக அகில இந்திய தலைவரை சந்திச்சு அதெல்லாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மையல்ல என்ற விஷயங்களும் கிடைக்குது ஆனாலும் கூட பாஜகவுக்கு அகில இந்திய ரீதியில் பாஜகவுக்கு சில நோக்கங்கள் இருக்கும் இல்லை இல்லை பாஜக வந்து வி அல்லது டிடிவியோ ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்களா ஒருவேளை அவங்க அதிமுக கைப்பற்றிடுவான் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இருந்தது இருந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த பூசாரித்தனத்தினுடைய மிச்சங்கள் இருக்குல்ல டாக்ஸிக் எலமெண்ட்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நச்சுத்தன்மை உள்ள சிந்தனையாளர்கள் அப்படி சிலருடைய பரப்புரை வந்து முழு கவி டிடிவிக்கு எதிராக ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தொடர்ந்து இருந்தது என்பதை யாராவது மறுக்க முடியுமான்னு எனக்கு தெரியலை ஏன்னா ஆதாரங்கள் அவ்வளோ தூரம் குவிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும் பொழுது அந்த சிந்தனைகள் தான் சரி என்று நினைக்குமானால் ஒரு அகில இந்திய ரீதியிலான ஒரு ஆளுங்கட்சி நீங்க சொல்வது போல நினைக்கலாம் ஜெயலலிதா மாதிரியே தான் வந்துடுவாங்க விகேஎஸ் விகேஎஸ் மாதிரியே வந்துருவாரு டிடிவி என்பதாக நினைத்திருக்கலாம் நினைத்திருந்தார்கள் என்பது போலத்தான் அந்த தாக்கங்கள் தாக்குதல்கள் எல்லாம் வந்து வெளியில தெரிஞ்சது தெரிஞ்சிச்சு ஆனால் இப்பொழுது இனிமேல் வரக்கூடிய தேர்தலில் வந்து யார் வரணும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் வருவது என்பது திரட்டா. திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிட அகில இந்திய தலைமைக்கு ஒரு மிரட்டலா அப்படி எனக்கு தெரியாது ஏன்னு கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு வந்து பதினாலுலேயும் வெற்றி பெற்றார் பத்தொம்பதுலேயும் வெற்றி பெற்றுட்டார் மறுபடியும் அவருடைய ஆட்சி தான் நீளும் போல் இருக்குது காங்கிரஸ் வர்ற மாதிரி தெரியலை அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் ஆட்சியில் வந்து தமிழ்நாட்டில் உட்கார்ந்தாலும் மத்தியில் உள்ளவங்க கூட ஏன் பகைச்சிக்கணும் அதனால் அகில இந்திய திமுக இது பாஜகவுடன் எங்களுக்கு ஒன்றும் பகையெல்லாம் இல்லை என்பது போல திமுகவில் உள்ள புரிதல் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய இப்போ வரைக்கும் பாஜகவா எல்லா விஷயங்களையும் தொடர்ந்து எதிர்த்துட்டு வராங்க அதுக்கு கொள்கை ரீதியாக எதிர்த்தாகணும் ஆனால் வந்து அவங்க மேல எங்களுக்கு பகை உணர்வு இல்லை நாங்கள் வந்து அண்ணா திமுக அரசாங்கம் எடப்பாடியை எதிர்த்து தான் பரப்புரை செய்து நாங்கள் ஆட்சிக்கு வரணும் என்பதுதான் தான் அவர்களுக்கு நோக்கமாக இருக்குது என்பதையும் ஆன்டி இன்கம்பி ஃபேக்டர் என்று சொல்லக்கூடிய இபிஎஸ் அரசாங்கத்துக்கு எதிரான அரச ஒரு அலையைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம் என்பதுதான் உள்ளிருந்து அவர்கள் கருதக்கூடியதாக தெரியுது அப்படி இருக்கும் பொழுது அவர்களை பொறுத்தவரை வந்து மேலே முப்பத்தெட்டு எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க அதில் இருபத்தி நாலு மக்களவை உறுப்பினர்கள் வந்து சூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றாங்க அவரெல்லாம் மத்திய அரசுடன் மத்திய அரசினுடைய அதிகாரத்தில் இருப்பவர்களுடன் நல்லுறவோ நெருக்கமோ ஊடாடலோ இல்லாமல் இருக்கான்னு கேட்டால் அப்படியே இல்லாமல் இருப்பதற்கான ஆதாரம் கிடைக்கல ஓகே ஓகே இல்லையா அந்த அளவுக்கு அவர் அவர்கள் நல்லா தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும் பெரிய பகை அங்கே தெரியலை ஆனாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது என்ன பரப்புரையை செய்து மக்கள்கிட்ட வாக்குவாக்கம் திராவிடர் கழகத்தினுடைய பெரியார் தடலினுடைய சிந்தனை போக்குகள் என்பதெல்லாம் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் சொன்ன விஷயங்கள் அதில் தான் வருது அதாவது பாஜகவுக்கு எதிராக மதவாதத்திற்கு எதிராக ஆதிக்க சாதிக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக இருப்பதற்கு எதிர்ப்பதை எதிர்ப்பதற்காக இந்தி திணிப்பு என்பதை எடுத்துக்கொண்டு வாதம் பண்ணுவதற்காக விவசாய மசோதா என்று வந்தால் அது கார்ப்பரேட் நலன் என்று சொல்லி வாதம் பண்ணுவதற்காக தேசிய கல்விக் கொள்கை என்று சொன்னால் அதை வந்து விவாதத்திற்கு வராமலேயே எதிர்ப்பதற்காக அதில் வந்து இது சரி இது தப்பு என்று பார்க்க கூட வரலை தப்புக்கள் கண்டிப்பாக இருக்குது கார்ப்பரேட் நலன் இருக்குது என்பது வந்து மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் வந்து கார்ப்பரேட் நலனுக்கு உதவியாகிவிடும் தேசிய சுற்று சூழலியல் மசோதா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு சொன்னால் சூழலியல் மசோதாவுக்கு எதிராக சூழலியல் போக வைத்து கார்ப்பரேட்டர்களுக்கு உதவுவதற்காகவே மக்களுடைய உரிமைகளை எல்லாம் மறுப்பதற்காகவே டிஆர் பாலு வந்து சூழலியல் அமைச்சராக இருந்தார் என்பதும் ஏன்னா போல் அடுத்து ஆராஜாவை அமைச்சராக இருந்தார் என்பதும் இவர்கள் தான் அதிகமாக காங்கிரஸ் ஆட்சியில் வந்து சூழலியலுக்கே பங்க விளைவித்தவர்கள் இப்பொழுது சூழலியல் பேசுகிறார்கள் என்பதை பார்த்து சிரிப்பதும் உண்டு விவரம் தெரிந்தவர்கள் அது வேறு கதை ஆனாலும் கூட இதையெல்லாம் எதிர்த்து பேசி ஆகணும் என்பது வந்து செய்யும்பொழுது பரப்புரையில் தாங்கள் தங்களுக்கான படிக்கட்டுகளை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த கூட்டணியும் உறுதியாக இருக்கிறது என்பதும் செய்து கொண்டிருப்பது என்பது நாட்டை இந்த செய்தி அப்போ அந்த கருத்துக்கள் இல்லை மக்கள் மத்தியில் அந்த கருத்து வெற்றி பெறக்கூடாது என்று நினைக்கத்தான் செய்வாங்க அகில இந்திய ஆளு கட்சி அப்போ அதற்காகவாவது என்ன திமுக வெற்றி பெறாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி உண்டா என்று தேடுவாங்க சரி அதில் தான் ரஜினிகாந்தை வந்து கட்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதற்கு பின்னால் இருந்து உதவுகிறார்கள் ரஜினி கட்சி கமல் கட்சி சேர்ந்துக்கிட போகிறாங்க இப்படியெல்லாம் பேச்செல்லாம் ரஜினி கமல் சேர்ந்துகிட போகிறாங்களா இருக்காங்க வெளியே தெரியாது அப்போது வந்து நீங்கள் சொல்லி தான் வந்து மக்களுக்கு வெளியே தெரியும் அதனால தான் நான் கேட்குறேன் அதுதான் நான் சொல்லிட்டேனே அப்படி ஒன்று எடுபடுமா வரப்போகிறாரா என்பதிலேயே நம்பிக்கை குறைந்து விட்டது அகில இந்திய ரீதியில் உள்ள ஆளுங்கட்சிக்கு என்பது தான் கேள்விப்படக்கூடிய செய்தியாக இருக்குது அதனால இப்போ ஒரே வழி என்னன்னு சொன்னால் அதிமுகவில் உள்ள இந்த ரெண்டு கோஷ்டி மோதல் என்ற ஒரு என்பது உண்மையாகி வரும் ஒரு சூழலில் ஒற்றுமைப்படுத்துவதற்குள்ள ஒரே வழி என்ன வலு வாய்ந்த பலம் வாய்ந்த தொண்டர்களுடைய ஏற்புடையதாக இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஒற்றை தலைமை வேண்டும் அது வந்து நீங்கள் வி தவிர வேறு யாரையும் உட்கார்ந்துக்கிட்டு மே தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்காது அது அது வந்து பார்க்க வேண்டியிருக்கு தவிர தமிழ்நாட்டில் வந்து இப்படி பார்க்காமல் வெறும் அரசியல் ரீதியாக மட்டும் செய்திகள் நிகழ்ச்சிகள் பின்னாலேயே ஓடுவது என்ன சாதி தான் தீர்மானிக்கிறதுன்னு ஓடுவது எல்லாம் வந்து பிழையாக போய் முடியும் இதுதான் வரலாறு ஓகே ஆனால் என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள பொருளாதாரம்னு ஒன்று இருக்கு இந்திய சூழல்லையே தமிழ்நாட்டில் உள்ள கொங்கு மண்டல பொருளாதாரம் தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லக்கூடிய உற்பத்திக்கான ஆலைகளிலும் சரி முன் போயிருக்கிறது ஆண்டுகளாக இந்திய துணைக்கண்டத்திலேயே பொருளாதாரத்தில் தமிழ்நாடு தான் முன்னே சென்றிருக்கு என்பது நிரூபிக்கப்பட்டது இரண்டு வாரங்களுக்கு முன்னாலேயே வந்துச்சு அப்போ அந்த குங்கு பொருளாதார மண்டலம் என்பது இருக்கிற அதிலிருந்து தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகமான அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள் அனைத்து இந்திய அன்னாதராட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் என்பது வெள்ளிடை மலை ஓகே என்னோடய என்னோட சின்ன ஒரு குறுக்கீடான கேள்வி இருக்குங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக கூட்டணி பற்றியும் பேசிட்டீங்க அதிமுக கூட்டணி பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா அதிமுக கூட்டணி உள்ளே இப்போ இருக்கிறது அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் இப்போ அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அறுது இடங்களில் நாங்கள் தனிச்சனால ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுக தட்டன் கொடுக்குற மாதிரியான பல விஷயங்களை அவங்க செயல்பாடுகளை காட்டுறாங்க அதிமுகவும் எதிர்த்து அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இருமொழி கொள்கை தாங்க எங்களுக்கு நான் வர வரமாட்டாங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணியில் உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பேசப்படுது இல்லைங்க உடைவதில்லைங்க ரெண்டு பேருமே வந்து புரிந்து கொண்டு பிரிந்து செல்வதுன்னு ஒன்று உண்டு அதாவது நாளை இருபத்தி நாலு சூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்றவர்களுடன் நாம் வந்து இணைந்து செயல்படலாம் மக்களவையில்னு முடிவெடுக்குமானால் அகில இந்திய ஆளுங்கட்சி அவர்கள் வந்து தனித்து நின்று வருகிற தேர்தலில் தங்களுடைய பலம் என்னன்னு பார்க்கணும் என்பது தான் சிந்திப்பாங்க அதிமுகவுடன் நாங்கள் இல்லை பார்த்தீங்களான்னு சொன்னால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சூரியன் கட்சியுடன் வந்து இணைந்து போக முடியும் சூரியன் கட்சி கூட இணைந்து போனால் வந்து இருபத்தி நாலில் தமிழ்நாட்டுக்குள்ளே இறங்க முடியும் சூரியங்கட்சி தாமரையோடு தாமரையோட தான் தெரியலையே இணையாது இணையாது சட்டமன்றத்தில் ஆட்சிக்கு வரவும் போகிறோம் என்ற நம்பிக்கையுடன் கடுமையான நம்பிக்கையுடன் இருக்கும் பொழுது இணையாது வந்த பிறகு என்பதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே வந்த பிறகு என்பது தான் வேறு ஏன்னா நீங்கள் அதே எல்முருகனை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் பாஜக மாநில தலைவரை அவரே தான் சொல்கிறாரு இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தலைமை தமிழ்நாட்டை சொல்கிறாரு தேர்தல் நேரத்தில் அது மாறும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ அது எப்படி மாறும் பாஜக தலைமையில் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக தலைமையை சந்திக்குமா தெரியாது இப்படிலாம் நடக்கலாம் ஏன்னால் பதின பதினாறு ஆண்டுகளுக்கு மேல் மத்திய அரசில் பாஜகவுடனும் கூட்டு கூட்டாட்சி காங்கிரஸுடனும் பத்தாண்டு கூட்டாட்சி என்று அனுபவித்து வந்தவர்கள் வந்து அந்த சுவையை விட்டுறணும் அந்த அதிகார பசியை வந்து திருப்பி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன நியாயம்னு தெரில இதில் பாஜகவா காங்கிரஸா திமுகவா அதிமுகவா என்ன ஜெகன்மோகன் கட்சியா தெலுங்கு தேசமாக பாரதிய ஜனதா தல்லா அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாருக்குமே அதிகாரத்துக்கு வரணுங்க இப்போ வந்து அதிகாரம் மட்டும்தான் இந்திய கண்டத்தில் நிற்கிது நீங்கள் சொன்ன கொள்கை கட்சியெல்லாம் இருந்துச்சு கட்சியெல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கட்சியெல்லாம் இருந்துச்சுங்க இப்போலாம் கட்சியெல்லாம் கிடையாதுங்க அதிகாரத்துக்கு வரணுங்க நான் அதிகாரத்துக்கு வரணுங்க நான் எம்எல்ஏங்க நான் வந்து ஆளுங்கட்சிக்கு போய்ட்டு அதிகாரத்துக்கு வரணும் நான் எம்பிங்க ஆளுங்கட்சிக்கு போய் அதிகாரத்துக்கு வரணும் இப்படியாக ஒவ்வொரு தனி மனிதர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம் எம்பிக்களும் கட்சிகளும் என்ன கூட்டணியில் சேர்வதிலும் என்ன பிரிவதிலும் எல்லாமே அதிகாரம் 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 அதிகாரப்பசி 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 இதுதான் இப்போ தீர்மானிக்கிறது அதனால் நீங்கள் வந்து மாபெரும் கொள்கையெல்லாம் வச்சு சொன்னால் நமக்கு வந்து விவரம் கட்டவங்களாக வந்து மாறிடுவோங்கிற அச்சம் இருக்குது இப்படி நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு சூழல் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குங்கு பொருளாதாரம் என்பது ஒரு வலுவாக வளர்ந்திருக்கு என்பது புரிந்து கொள்ளணும் குஜராத்தில் பட்டேல் என்ற ஒரு சமூகத்தினுடைய பொருளாதாரம் என்பது அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்எம் என்று சொல்லக்கூடிய சிறு குறு குறு தொழில் இருந்தது பட்டிதார் என்ற அவர்கள் ஹர்திக் பட்டேல் தலைமையில் போராடினாங்களா உடஞ்சிச்சா பாஜக வேண்டி வாக்கு வங்கி அப்படியே டம் மடப்பட உடஞ்சிச்சா இப்போ உள்ள நிலைமை தெரியுமா குஜராத்தில் உங்களுக்கு குஜராத்தில் உள்ள இன்றைய நிலையை சொல்கிறேன் நான் நேரடியாக உள்ள விஷயத்தை சொல்கிறேன் அங்கே அந்த பட்டிதார்கள் என்ன அப்படியே வந்து வெளியே வரும் பொழுது இப்பொழுது கடுமையாக எம்எஸ்எம் எல்லாம் நாங்கள் எல்லாம் தோற்று போய் விரக்தியானதற்கு காரணம் வந்து பாஜக ஆட்சி என்று சொல்லி கோபத்தில் இருக்கிறார்கள் மே மோடி மீதும் பாஜக ஆட்சி மீதும் ஹர்திக் பட்டேல் மாநில காங்கிரஸ் தலைவராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அவர் பின்னால் இரண்டு விதமான பட்டிதார் இருக்கிறாங்க அதில் தடுவா பட்டிதார் அவர் இன்னொரு பட்டிதாரை விட அதுதான் வந்து முக்கியமானது அது மட்டுமில்லாமல் உலக ரீதியாக கூடிய அந்த பட்டிதார் என்ற பட்டேல் அவர்களெல்லாம் கூட உலகமெங்கும் வந்து என்ன சந்தை பொருளாதாரத்தை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் அவர்களும் ஆதரவு கொடுக்கிறார்கள் அந்த நேரத்தில் அங்குள்ள தலித்து வாக்கு வங்கியும் எதிராக இருக்கிறது பாஜகவுக்கு பழங்குடி வாக்கு வங்கி அதுவும் வெவ்வேறு காரணங்களால் எதிராக இருக்கிறது சிறுபான்மையினர் ஏற்கனவே எதிராக இருக்கிறார்கள் இப்படி எல்லோரும் தவிர்க்க முடியாமல் ஹர்திக் பட்டேலுடைய தலைமையில் வர வேண்டும் எஸ் ஆர் பாட்டீல் என்று பாஜக ஒரு மாநில தலைவர் வைத்திருக்கிறது அவரும் பாட்டியில்தானே என்று கேட்கலாம் அவர் இருந்து வந்தவர் வெளியிலிருந்து வந்தவர் என்று பார்க்கிறார்கள் இப்படியாக குஜராத்திலுடைய தன்னுடைய இடத்தில் எது முன்மாதிரி என்று சொன்னோமோ அந்த முன்மாதிரி குஜராத் மாடல் அகில இந்தியில் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிப்பட்ட அகில இந்திய ஆளுங்கட்சிக்கு அச்சம் இருக்குமா இல்லையா அதனால் அச்சம் யாருக்கு இருக்கும் அந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான பலமாக இந்திய துணைக்கண்டத்திலேயே எழுகின்ற அந்த குங்குமண்டலத்தினுடைய பொருளாதார தளத்தை ஏற்றுக்கொண்டு வர வேண்டுமா இல்லையா எங்கே நமக்கு என்ன சொல்கிறாங்க அது அகில இந்திய கட்சிங்க இது மாநில கட்சிங்க அவங்க கற்றால் போடுவாங்க இவங்க ஏற்றுக்குவாங்க அப்படியா பொருளாதாரத்தில் வலுவாக உள்ளவர்களிடம் பொருளாதாரத்தில் வலு குறைந்தவர்கள் என்ன இறங்கி வந்து சமரசம் வர பார்ப்பார்களா அகில இந்திய ரீதியில் உள்ள மத்திய அதிகாரம் இருக்கிறது என்பது உண்மை அவர்கள் கையில் ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே பொருளாதாரம் வளரும் பொழுது இவர்கள் தானே அப்போ இவர்கள் இதுவரை எப்படி வந்திருக்கிறாங்க என்றால் விகேஎஸ்ஐ வந்து ஏற்றுக்கொண்டு தான் வந்திருக்கு அப்போது இப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இல்லைங்க இங்கே வந்து தான் பலவீனமாக இருந்து தன்னுடைய சமூகம் குறிப்பிட்ட முக்கல் உள்ள குறிப்பிட்ட சமூகம் கூட தன் பின்னால் இல்லையே அதனால் என்ன வி எதிர்த்ததெல்லாம் பிழை அதனால் வரும்பொழுதே நான் வரவேற்பேன் அதனால் என்ன நான் மீண்டும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் எனக்கு ஒன்றும் பதவி வேண்டாம் என்று ஒருவர் சொன்னதாகவும் இன்னொருவரை அவர்கள் சமூகத்திலிருந்து நீங்கள் தான் இருந்து அதிகாரம் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்தது அப்படி இருக்கும் பொழுது அவங்க கையில் ஒப்படைச்சிடணும் அப்படியெல்லாம் வந்து அவங்கள்ட்ட மோதிக்கிட்டு இருக்கிறது தப்பு என்று இன்னொருத்தருக்கும் சொன்னதாகவும் அந்த இருவர் சொல்கிறீங்களே மோதல்னு சொல்லி போட்டி அவர்களை பற்றி பேச்சு வருது அதனால் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வது வீக்கேசை என்பதாகத்தான் அனைத்து அதிகமான அமைச்சர்களும் பேசினோம் அதிகமான தொண்டர்களும் பேசினோம் அதுபோலத்தான் தலைமையில் உள்ள போட்டியாளர்கள் நீங்கள் நம்பக்கூடிய இருவருமே கூட ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நிலைக்கு அங்கே வந்துக்கிட்டு இருக்கு அப்போ இப்படி வருவதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது என்ன நீங்கள் வந்து எல்லோரும் வந்துடக்கூடாது என்ன உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க என்று வேணால் சொல்லலாம்

ரஜினி கமல் கூட்டணி வந்து மேபி உறுதியாக இருக்கலாம் அப்படின்னு கமல் அவர் கட்சி ஆரம்பிப்பது போல இப்போதைக்கு நம்பிக்கை துளிகள் வரவில்லை என்பது ரஜினியை பொறுத்தவரை உள்ள செய்தியாக இருக்கு ஆனால் கமல் ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஆமாம் நடத்திக்கிட்டு இருக்கு அப்படி ரஜினி ஆரம்பித்தார் அப்படின்னா கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வராரா திரு மணி அவர்கள் இல்லை அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்குது அப்படி ஒரு புரிதல் இருக்குது என்று தான் சொல்லுவாங்க மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்குது கமல் ரொம்ப முக்கியமான அதிமுக சார்ந்து வெளிப்படையாக பேசியமைக்கும் அரங்கத்தின் கருத்தை நன்றி சார் வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு குடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆளுநர் சந்திக்கிறேன் உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்